லிபியாவிலிருந்து மன்னார் பகுதிக்கு சட்டவிரோதமாக கடத்தி வரப்பட்டு மன்னார் போலீசாரால் கைப்பற்றப்பட்ட சுமார் 532 கிலோ மஞ்சள் கட்டிகள் இன்று தீயிட்டு அழிக்கப்பட்டுள்ளது. மன்னார் உதவி போலீஸ் அத்திகட்சகர் கஸ்தூரி ஆராய்ச்சி முன்னிலையில் மன்னார் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி சி பி ஜெயதிலக தலைமையில் போலீஸ் தடவியல் நிபுணத்துவ போலீசார் இணைந்து மன்னார் நகரசபைக்கு சொந்தமான மலக்கழிவகற்றல் நிலையத்தில் வைத்து தீயிட்டு அழிக்கப்பட்டுள்ளது. சுகாதார சேவைகள் அமைச்சின் செயலாளரால் அனுப்பி வைக்கப்பட்ட சுற்றுநிருபத்தின் அடிப்படையில் கொரோனா தொற்று அபாயமுடைய கடத்தற் பொருட்களை உடனடியாக தீக்கரையாக்கும்படியான அறிவுறுத்தலின் அடிப்படையில் மேற்படி மஞ்சள் கட்டிகள் முதற்கட்டமாக தீக்கரையாக்கப்பட்டுள்ளது. மன்னார் பேசாலை சாகுபாடு தலைமன்னார் இந்தியாவிலிருந்து கடத்தி வரப்பட்ட மஞ்சள் கட்டிகளை மேற்படி அளிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.